श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधावी अस्तु गुरुपरम्पराये नमः इति இந்த பிரஸ்னோபனிஷத் விஷயமாக சில விஷயங்கள் பார்த்தேன். பிரஸ்னோபனிஷத்தில் பிரணவத்தை உபாசனம் பண்ணுறது. பிரணவத்தை உபாசனம் பண்ணுறது என்ன அர்த்தம்? ஒரு மாத்திரையினால, ரெண்டு மாத்திரையினால, மூணு மாத்திரையினால பண்ணுறது. இது வந்து சத்தியகாம பிரஸ்னம். சத்தியகாமன்ற ஒரு கேள்வி கேட்குற, அதுக்கு பதில் சொல்கிற ஆச்சாரியா அந்த கிரமத்தில் போகிறது. அதில் இந்த ஒரு மாத்திரையில் பண்ணினோம்னாக்க இந்த பூலோகத்துல மனுஷலோகத்துல என்ன என்ன போகங்கள் கிடைக்குமோ அதை அனுபவிப்பா. அதே மாதிரி ரெண்டு மாத்திரையில பண்ணாக்கரன் அந்தரிக்ஷ லோகத்துல என்ன போகம் கிடைக்குமோ அதை அனுபவிப்பா. மூணாவது மூணு மாத்திரையை வச்சு பண்ணினோம்னாக்கா பிரம்மலோகம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இந்த இதில் சொல்லப்பட்ட அங்க போய் இந்த பிரம்மலோகத்துக்கு போறான். அந்த பிரம்மலோகத்தை போய் அங்க ஒரு புருஷன் இருக்கும். அந்த புருஷன் எப்படிப்பட்டவன் ஒரு வாக்கியம் சொல்றது. ஏதஸ்மாத்து ஜீவகணாத்து பராத்பரம் புருஷயம் புருஷன் ஈக்ஷதே, புருஷன் ஈக்ஷதே, புருஷனை பார்க்கிறான் அப்படின்னு இருக்கு. அந்த பார்க்கிறான்னு சொல்லப்பட்ட புருஷன் யார் அப்படின்னாக்கா ஜீவகணாத் பராத்பரம் ஏதஸ்மாத்து இந்த தேகேந்திரியங்கள் தேகேந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவன் நம்மள மாதிரி ஜீவன்கள். அது ஜீவகணம். அந்த ஜீவகணத்தை காட்டி அதாவது தேகம் இந்திரியம் அவைகள் ஏதஸ்மாத்து அவைகளுக்கெல்லாம் பராத்து பரமா இருக்கிறது யாருன்னாக்கா இந்த இந்திரியங்களோடு கூடின நம்மள மாதிரி ஜீவன்கள். அந்த ஜீவன்களை ஜீவகணாத்து அந்த ஜீவன்களை காட்டிலும் பரன் யார் அப்படின்னா எஷ்டி புருஷன் சமஷ்டி புருஷனான சதுர்முகன் மனமுக கடவுள்ன்றாலே பிரம்மா சதுர்முக பிரம்மா அவர் அந்த பிரம்மாவை தான் பார்க்கிறார். அந்த பிரம்மாவை தான் இங்க போய் பார்க்கிறா அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். இத மாதிரி ஏன் இது சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அவன் அதுக்கு ஒரு பதில் சொல்றான். இதுல வந்து முதல் லோகம் மனுஷ்ய லோகம் பலன் ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரைனாக்க அந்தரிக்ஷ லோகம், மூணு மாத்திரைனா சதுர்முக லோகம் தானே வரும். நேர பரமபதம் சொன்னாக்கா அது எங்கேயோ இருக்குதே, எங்கேயோ இருக்கிறதுனால இதெல்லாம் கர்மலோகங்கள். இந்த கர்மலோகங்களாக இருக்கக்கூடிய பிரம்மலோகம் சதுர்முக லோகம், பிரம்மலோகம்னாக்க சதுர்முக பிரம்மனுடைய லோகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த லோகத்துல இந்த இவருக்கான உபாசன் உபாசிக்கிறவன் மூன்று மாத்திரையை உபாசிக்கிறவன் அவன் அந்த லோகத்துல புருஷனை பார்க்கிறான். சரி இதை இப்படிதான் சொல்லாமா அப்படின்னாக்கா சொல்ல வேண்டியதுதான். ஏன்ன போன அதிகரணத்துல என்ன சொன்னோம், அதிர்ஷ்டம் திரஷ்டுன்னு சொன்னோம். பார்க்கப்பட முடியாதவன் பரமாத்மா ஆனால் அவன் எல்லாரையும் பார்ப்பான் அப்படின்னுட்டு. இங்க பாருங்க பார்க்கப்படுபவன் ஈக்ஷதே புருஷன் ஈக்ஷதே அங்குள்ள புருஷனை பார்க்கிறான். உண்மையிலே அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்றது பிரம்மத்தை பார்க்க முடியாதுன்னு முதல்ல சொல்லிருக்கோம். பிரம்மத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாக்க இங்க பார்க்கப்படுறதா சொல்லப்பட்ட புருஷன் பிரம்மமா இருக்க முடியாது, ஜீவனாகத்தான் இருக்க முடியும். அந்த ஜீவனும் சதுர்முக பிரம்மனாக தான் இருப்பான். ஏன்னா இங்க பிரம்மலோகம்னு பதம் இருக்கு, அதனால அவனை தான் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஆக இந்த பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்க பிரம்மலோகம்னு ஒரு பதம் இருக்கு, புருஷம் அப்படின்னு இருக்கு, ஈக்ஷதே நீக்ஷதேன பார்த்தல் பார்க்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி ஜீவகணா பராத்தரம் ஜீவகணம் கணம்னாக வெஷ்டி புருஷன் அர்த்தம், அதாவது சரீரம் இந்திரியம் அவர்களோட சேர்ந்த ஜீவன். அந்த ஜீவனை காட்டிலும் வசந்தவன் சதுர்முக பிரம்மா. ஏன்னா அவன் சிருஷ்டிகர்த்தான் பிரசித்தி இருக்கோ இல்லையோ புராணங்கள்ல, அதனால அவன்கிட்ட போய் சேர்ந்து விடலாம், அவனை பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அதனால இந்த ஜீவன் தான் சொல்லப்படுறான் பரமபுருஷன் இல்லை அப்படின்னு ஆட்சேபம் உண்டு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன பண்ணான்னா இந்த சூத்திரம் பாருங்க, ஈக்ஷதி கர்ம ஈக்ஷதி கர்ம வியபதேச சகின்னு மூணு பதம் நம்ம சித்தாந்த பிரகாரம். ஈக்ஷதி கர்ம வியபதேச சக ஈக்ஷதி கர்ம இந்த ஈக்ஷணத்துக்கு யார் விஷயமா இருக்கானோ அவன் ச
சஹா பரமாத்மா ஈக்ஷதி கர்மா அப்படின்னா ஈக்ஷதி பார்த்தல், பார்த்தலுக்கு விஷயமா இருக்கிறவன், அதாவது யார் பார்க்கப்படுகிறவனோன்னு அர்த்தம். அவன் யார் அப்படின்னா சஹா அவன், அவன்னா பரமாத்மா பரமபுருஷன். ஏன் அப்படின்னா ஜபதேசாத் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். ஜபதேசாத் என்னன்னா பரமாத்மத்தேன ஜபதேசாத், பரமாத்மா தான் இங்க வந்து சொல்லப்படுறது. அது அப்புறம் பாருங்க, இதுல வந்து நம்ம எம்பெருமானாரோ சிவப்பிரகாசியாச்சாரோ சுவாமி தேசிக்கணும் வெள்ள என்ன பண்ற அப்படின்னாக்க, சின்ன சின்ன இடம் கிடைச்சாலும் சரி அத்வைதிகளை கண்டனம் நடுவா, அத்வைதிகளை கண்டனம் நடுவா. இங்க எப்படி அப்படின்னா சங்கராச்சாரம் என்ன பண்ணிட்ட, தியாயதி கர்மா யார் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஈக்ஷதி கர்ம உபதேசா சஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டேன். தியாயதி கர்மா யாருன்னாக்கா ஈக்ஷதி கர்ம உபதேசம் இருக்கிறதுனால பரமபுருஷன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அவர் நமக்கு அது ஒத்து வரல, அது அவ ரெண்டே பதம் தான் அவர் சொன்னது. ஜாயது கர்ம ஈஸ்வரி கர்ம யபதேசா ஒரு பதம், சஹா ரெண்டு பதம். நமக்கோ ஈக்ஷதி கர்மா சஹா குதஹ யபதேசா, ஈஸ்வரி கர்மா பரமாத்மா சஹா ஏன் குதஹ ஏன் யபதேசா, இது மூணு பதமா அர்த்தம் பண்ணிட்டேன். சங்கராச்சாரியார் என்ன பண்ணிட்டேன், ஜாயதி கர்மா யாருன்னு கேள்வி கேட்டிருந்தது, அவன் ஜாயதி கர்மா தியானத்துக்கு விஷயமா இருக்கிறவன் உபாசன் அர்த்தம். அவன் யார் இங்க, ஏன்னா அபித்யாயிதேன்றது அந்த பரம் புருஷம் அபித்யாயித தியானம் பண்ணப்பட வேணும் அந்த புருஷனை அப்படின்னு இருக்கு. அதனால இந்த தியாயதி புருஷன் தியாயதி கர்மா யார், தியானம் பண்ணப்படுபவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஈக்ஷதி கர்மாவாக உபதேசிக்கிறதுனால பரம் புருஷம் ஈக்ஷதே, புருஷயம் புருஷம் ஈக்ஷதே அப்படின்னு இருக்கு. அந்த புருஷனை புருஷனை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ பார்ப்பதற்கு இவன் விஷயமா இருக்கான்னு அர்த்தம். அதனால இங்க ரெண்டு பதமா பண்ணிட்டேன், ஈக்ஷதி கர்ம உபதேசார் சா அப்படின்னு சங்கராச்சாரியர். இது எம்பெருமானாருக்கு திருவள்ள வகுப்பு இல்லை. எம்பெருமானார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, இங்க வந்து நமக்கு வந்து தத்கிருத நியாயம் ஒன்று படித்தோம், முதல் அத்தியாயம் ரெண்டாம் பாதத்தில் முதல்ல அதிகரணம் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் சாண்டில்ய வித்தியை வருது, அந்த வித்தியை தான் வருது. யதா கதிரஸ்மின் லோகே புருஷோ பவதி சதைத பிரேத்திய பவதி அப்படின் இருக்கு. யதா கிருதசு யதோ உபாசனா, எப்படி இங்க உபாசனம் பண்ணுவானோ அந்த மாதிரியே அங்க போய் அவன் பிரம்மத்தை அனுபவிப்பான். இங்க பிரமாணவோ பத்து குணங்களோடு சேர்ந்து அவன் அனுசந்தானம் பண்றான், சிவங்க உபாசனம் பண்ணான்னாக்கா அந்த பத்து குணங்கள் அவசியம் அங்கே வரும், அதை அப்படியே சேவிப்பான்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி இவர் தியாயதி கர்மா யாருன்னு கேள்வி கேட்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம தியானம் யாரை பண்றோமோ அவனை தான் அங்கே போய் அடையுமோ, இதான் தத்துவ நியாயமே. யாரை தியானம் பண்றோமோ அவனை தான் நாம் அங்கே போய் அடைஞ்சிருவோம் மோட்சத்தை செய்யல. அதனால தியாயதி கர்மாவும் ஈக்ஷதி கர்மாவும் ஒத்துறதான் மொத்தர்தான் இருக்கிறதுனால இங்க வந்து இது மாதிரி அவர் சங்கராச்சாரர் வந்து இது மாதிரி பதப்பிரயோகம் பதத்தை சூத்திரத்தை பிரித்து தியாயதி கர்மா யாரு ஈக்ஷதி கர்மாவா இருக்கிறதுனால தியாயதி கர்மா பரமாத்மா அப்படின்னு அவர் அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டாரு. அது மாதிரி சொல்ல வேண்டாம், அதை சொல்லணும். சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்க, அதுக்கு நம்ம சொல்லி இதையும் சாய்க்கிறார் சுவாமி. ஏன்னாக்க தியாயதி தாத்து என்ன ஈக்ஷதி தாத்து என்ன, இந்த ரெண்டு தாத்துக்குமே விஷயம் ஒத்தந்தான். ஏன்னா தத்துவ நியாயத்தினால சித்திக்கிறது, யார தியானிப்போமோ அவனை தான் நாம் வந்து பார்ப்போம், அங்க போய் பார்ப்போம்னா என்ன அர்த்தம், பார்த்து அவனை அனுபவிப்போம், அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்போம் அவனோட சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அதனால இவா ரெண்டு பேரும் ஒத்தர்தான், ரெண்டு பேரும் ஒத்தன்னு சொன்னதுனால இந்த மாதிரியே அர்த்தம் பண்ணி போயிடலாம். ஈக்ஷதி கர்மா சா குதா யபதேசா, மூணு சூத்திரம். ஈக்ஷதி கர்மா யாருன்னு கேள்வி வந்தாலே போதும், ஜாயதி கர்மா யாருன்னு கேள்வி வச்சுண்டு அதன் பேர்ல ஈக்ஷதி கர்ம யபதேசாத்னு சொல்லி சமாதானம் சொல்ல வேண்டாம். ஏன்னா தத்துவ நியாயத்தினால ரெண்டு பேரும் ஒன்றும் தெரியறதே, அதை எதுக்கு இது மாதிரி பிரிக்கணும், அது வேண்டியதில்லை. அதனால இதுதான் ஜாயதி அந்த ஜாயதி கர்மாவும் ஈக்ஷதி கர்மாவும் ஒத்தம் தான்.
ஒருத்தன் தான் ஆயிடுச்சுனா அந்த ஒருத்தன் யாருன்னு கேள்வி கேட்கணும். அந்த ஒருத்தன் யாருன்னாக்கா க்ஷேத்ரஜன், க்ஷேத்ரஜன். க்ஷேத்ரஜன் யாரு அப்படின்னாக்கா ஜீவன். அந்த ஜீவனும் அண்டாதிபன், அண்டங்களுக்கெல்லாம் அதிபனா இருக்கிறவன். தஸ்மின் அண்டே பகவத் பிரம்மா சர்வலோக பிதாமகா. அந்த அண்டத்துல அற்புதமான பெருமாள் என்ன பண்ணாக்கா பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ற ஐந்து பூதங்களையும் ஒன்னா சேர்த்து பஞ்சீகரணம் பண்ணி அதுல இந்த பிரம்மாண்டத்தெல்லாம் சிருஷ்டிச்சுட்டார். பிரம்மாண்டத்தெல்லாம் சுற்றி சுற்றி அது நடுவுல அழகா ஒரு தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பத்துல இந்த சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். அவர்களை பார்த்து நாபிக்கமலம் தானே அதில் சிருஷ்டிச்சு விடுறார். அதனால அவன் அண்டாதிகனா இருக்கான். அந்த அண்டாதிகனான அவனே அங்க அழைக்கட்டும். அவன் தான் இந்த இடத்துல இதுவா இருக்கான். தியாயதி கர்மாவும் ஈஸ்வரி கர்மாவாகவும் இருக்கிறவன் அந்த அண்டாதிகனான சதுர்முகன் தான். அதுக்காக ஒரே ஒரு உதாரணம் ஒன்னே ஒன்று தான் சொல்ற காரணம், பிரதானமான காரணம் இதுதான். என்ன காரணம் அப்படின்னாக்கா அங்க வந்து முதல்ல மனுஷ்ய லோகம், அடுத்தது அந்தரிக்ஷ லோகம். இந்த ரெண்டு லோகம் இருக்கு. இந்த ரெண்டு லோகத்துக்கு அப்புறம் வர்றது இந்த பிரம்மலோகத்தை தான் சொல்லணும், சதுர்முக லோகத்தை தான் சொல்லணும். நம்ம பரமபத லோகம் ஸ்ரீவைகுண்டம் சொன்னோம்னாக்கா அதுக்கு இதுக்கும் ரொம்ப வியதி இருக்கு, இடைவெளி எங்கேயோ இருந்தது. எங்கேயோ இருக்கிறதுனால இங்கே இதை ஒத்துக்க கூடாது. இத வந்து ஸ்ரீவைகுண்ட லோகம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் வச்சுட்டுதான் போகணும்னு சொல்ல வேண்டாம். சதுர்முக லோகம் பிரம்ம லோகம் அந்த சதுர்முகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். கூடவே போன அதிகாரத்தில் நீங்க சொன்னது என்ன, அந்த பரமாத்மாவை பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. அதிர்ஷ்டம் திரஷ்டு, அவன் நாம பார்க்க முடியாது, அவன் நம்மளை பார்ப்போம்னு சொன்னீங்க. அவன் பார்ப்பான், நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ புருஷன் ஈக்ஷதே, அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய புருஷனை பார்க்கிறான். யார் தியானம் பண்றானோ அவன் போய் பார்க்கிறான் இருக்கே. அப்படி சொன்னதுனால இவன் வந்து பார்க்கப்படுபவன் பரமாத்மாவா இருக்க முடியாது உங்க நம்ம சித்தாந்த பிரகாரமே அப்படின்னு அவன் கேட்கிறான் புரபக்ஷி. அதனால இங்க க்ஷேத்ரஜ்ஞனான ஜீவனான சதுர்முக பிரம்மாவே இருக்கட்டும். ஏன்னா பிரம்மலோகம் இருக்கு. அங்க வாக்கியம் ஏதஸ்மாத் ஜீவகனாத் பராத் பரம் புருஷயம் புருஷமீக்ஷதே அப்படின்னு இருக்கு. அதாவது ஏதஸ்மாத் இந்த தேகேந்திரியங்கள்லாம் இருக்கே அவைகளை காட்டணும் பரமா இருக்கக்கூடிய தேகேந்திரியங்களோட கூடின கனிபூதன், கனிபூதன் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது வெஷ்டி. நம்ம அத்தனை பேரும் வெஷ்டி சுற்றியில் உள்ள இருக்கோம். அவனும் சதுர்முக பிரம்மனும் வெஷ்டி சுற்றியில் அந்தர்கிறது தான். ஆனால் நமக்கெல்லாம் அது அதிபதியா இருக்கான். அதனால அவனுக்கு சமஷ்டி புருஷன் பேரு. நம்ம எல்லாரையும் அவன் தான் இது பண்ணிட்டு இருக்கான். அதனால சமஷ்டி புருஷன் பேரு. அந்த சமஷ்டி புருஷன் தான் இங்க புருஷன் சொல்லப்படுறான். ஜீவகனாது பராது பரம் அவனை இந்த பிரம்மலோகத்துல பார்த்துட்டு நாம் வந்து பார்க்கணும். அவன் தான் பரம், அவனுக்கு தான் பரத்துவம். அதனால அவன் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட பரமபுருஷன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பரமாத்மான்றது கிடையாது. அதனால இல்ல இல்ல அங்க சில வாக்கியங்கள் இருக்குதே அஜரம், அஜரம்னு ஜரையே இல்லாதவன் அப்படின்னு. அதெல்லாம் என்ன சொன்ன தீர்க்க காலம் ரொம்ப நாள் இருக்கிறவன் பேர். இப்ப பாருங்க நமக்கு நம்மளே பாருங்க மனுஷா இல்லையே. சில பேர் 60 வயசு ஆனா கூட சின்ன பிள்ளை மாதிரி சுறுசுறுத்துக்கும் நல்லா செய்யறா. சில பேர் 25 வயசு ஆனா கூட சரி அதுக்குள்ளேயே அவ கீழே உந்துடுறா உடம்பு முடியாம. உடம்பு ஆலசியம் வருது, சோம்பல் வருது, எத்தனையோ வாழ்க்கை கஷ்டம் வருது. இதெல்லாம் பார்த்துதான் இருக்கும். அதனால நமக்குள்ளேயே இந்த மாதிரி வேறுபாடு இருக்குச்சு. அவன் தானே சர்வலோக பிதாமகா. தஸ்மின் பகவத் பிரம்மா சர்வலோக பிதாமகா அப்படின்னு தான் சொல்றோம். சர்வலோக பிதாமகா எல்லாருக்கும் தாத்தாவா இருக்க அவர் தான். தாத்தா பிதாமக ஸ்தானம் இருக்கு. ஏன்னா அவர் ஒருத்தர் படைக்கிறார், அவர் தன் குழந்தையை பெற்றுகிறார். அதனால அவர் தாத்தா மாதிரி ஆகிறார் எல்லாருக்கும். அதனால தீர்க்க காலம் இருக்க வேண்டிய அவர் 4 வேதம் 4 முகம் அப்படின்லாம் இருக்கிறதுனால அவருக்கு தீர்க்க காலம் அதுதான் அஜரம், அதுதான் அமிர்தம். தீர்க்க காலம் மிருதியை அடையறதில்ல, பிரளயத்தை அடையறதில்ல. அதனால இத மாதிரி ஏதோ ஒன்று அர்த்தம் பண்ணி அங்க சொல்றதுக்கு அஜரம் அமிர்தம் அப்படின்லாம் இருக்கு. பிரம்ம அப்படின்னா அமிர்தம், அபயம் அப்படின்லாம் இருக்கு.
அதுக்கெல்லாம் இப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணணும்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். அதனால இங்க சொல்லப்பட்டவன் சமஷ்டி புருஷனான ஜீவன் தான், அந்த ஜீவனும் சதுர்முக பிரம்மா தான். அவனும் ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க அங்க வாக்கியம் அது மாதிரி அமைஞ்சிருத்து. ஜீவகணாத்து பராத்து பரம் புருஷி புரிஷயம் புருஷன் அபேக்ஷ ஈக்ஷதை, அந்த புருஷனை பார்க்கிறான், பார்த்தல்றது அவனுக்கு தான் நினைக்கும். அந்த மாதிரி லோகங்களுடைய இடைவெளியெல்லாம் வந்துடுவான். முதல்ல மனுஷலோகம் அந்தரிஷ லோகம்னா, அடுத்தது பிரம்மலோகம் சொன்னா சரியா போயிடும், ஸ்ரீவிகண்ட லோகம் சொன்னா ரொம்ப இதுவா போயிடும். அதனால இதெல்லாம் கிடையாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. இங்க வந்து வியபதேசம், என்ன வியபதேசம்னாக்க பரமாத்மத்துவம் வியபதேசம். இந்த இங்கு காணப்படும் புருஷன் பரமாத்மா தான், ஜீவன் இல்லை சத்ருமுகனும் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அங்க ஓங்காரம், அந்த ஓங்காரத்தை மூணு மாத்திரையோட கூட பண்ணணும். மூணு மாத்திரையோட பண்ணினோம்னாக்க உபாசனம் பண்ணினாக்க அந்த வித்வானவன் சாந்தமா இருக்கக்கூடியவனும் அதரமா இருக்கக்கூடியவனும் அமிர்தமா இருக்கக்கூடியவனும் அபயமா இருக்கக்கூடியவனும் ஆன பரம் பரமபுருஷன் அவனை அடைகிறான் இருக்கு. இந்த நிருபாதிகமா சாந்தம், நிருபாதிகமான அஜரத்துவம், நிருபாதிகமான அமிர்தத்துவம், நிருபாதிகமா இருக்கக்கூடிய அபயத்துவம் எல்லாம் பரமாத்மாவுக்கு வருமே தவிர்த்து சோபாதிகமா இருக்க சோபாதிகம்னு சில காலங்களில் இருக்காது. வரணும் பரமாத்மாவோ எப்பொழுதும் அஜரனாக அமிர்தனாக அபயனாக இப்படி இருக்கான் அவன் சாந்தனாக. அதனால அவனுக்கு உண்டிதான் அது அமையும். கூடவே இன்னும் சில வாக்கியங்கள் இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துலாம் கூட நம்ம இதெல்லாம் பார்த்தோம் பாருங்க, உபகோசர வித்யா அந்த உபபத்தே ஸ்தானம் அந்த இடத்துலாம் அங்கெல்லாம் கூட அஜரத்துவம் அபயத்துவம் பிரம்மம் அமிர்தம் அப்படின்லாம் அங்க இருக்கு. அந்த மாதிரி பிரக இதுல வந்து கௌஷிக உபநிஷத்துல பிரதர்த்தன வித்யா அந்த பிரதர்த்தன வித்தியை சேவிக்க மாமுபாச அங்கேயும் இது மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அமிர்தம் அபயம் பிரம்ம அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. எல்லாம் தியானம் அபிஜானம் பிரத்யவிஜானம் அங்க சொன்னது இங்க சொன்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அமையிறது. அங்கெல்லாம் பிரம்மம் தானே ஸ்தாபிச்சிருக்கோம், அந்த மாதிரி இங்கேயும் பிரம்மமாக தான் இருக்கணும். கூடவே இன்னும் சில வாக்கியங்கள் இருக்கு. நீ வந்து சதுர்முகம் தான் இங்க சொல்ல முடியாது, ஏன்னா சதுர்முகம் கூட அந்த ஜீவகணாத்துன்னுமே அதுல அந்தர்கதமா இருக்கும், அதுல உள்ள நீங்கிறவன் அது. ஏன் அப்படின்னாக்க வாக்கியம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், பிரம்மா யவன ருவன் பிரம்மாணம் சதுர்முக பிரம்மாவை முதன் முதல்ல சிருஷ்டிச்சானோ. அப்ப என்ன எடுத்து சதுர்முக பிரம்மாவை கூட சிருஷ்டிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னாக்க இவன் பிரம்மமாகவோ அமிர்தமாகவோ அபயமாகவோ சாந்தமாகவோ ஆகனா, இவனும் சிருஷ்டி சிருஷ்டினா அவன் ஒரு விஷயம் தான் இது. அதனால வந்து இது அந்த இதுவே சோகம்லாம் சுவாமி பரதேவதா பரமார்த்தியாரத்தை சாய்க்கிறார், கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவநாமவான். பரவாயில் பரதேவதா பரமார்த்தியாரத்தில் சோகம் இதா இருக்கிறார் சுவாமி. கைதி பிரம்மணோ நாம கா அப்படின்னா பிரம்மாவுக்கு பேரு, ஈசன்னாக்கா எனக்கு அதாவது சிவனுக்கு பேரு, நாங்கள் ரெண்டு பேரும் உன்னுடைய திருமையில உண்டாகணும். பிரம்மாவை பார்த்து சிவன் சொல்றது ஆவாம் தவாங்கே சம்பூதோ உன்னுடைய திருமையில நாங்கள் உற்பத்தி ஆனோம், அதனால தஸ்மாத் கேசவநாமவான் அதனால உனக்கு கேசவன் பேரும் சுற்று. இப்போ இவா ரெண்டு பேருமே அவன் பேர உற்பத்தி ஆனா அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆச்சு, இவாளும் சிருஷ்டிக்கு விஷயமாகறா, இவாளும் கர்மாதீனமான சிருஷ்டிக்கு விஷயமாகறா, அதனால கர்மடாலா தான் இருக்கா இவா, பிராரப்த கர்மான்றது இவாளுக்கு நல்ல இருக்கு. அப்படிப்பட்டவனை பார்க்கறதுக்கு இவனே கஷ்டப்பட்டுருக்கான், பிரம்மாவும் கஷ்டப்பட்டுருக்கான். அந்த கஷ்டப்படுற பிரம்மாவை பார்க்கணுன்றதுக்கோசரம் எவனாவது ஒருத்தன் தபஸ் பண்ணுவானா அல்லது உபாசனம் பண்ணுவானா, அவன் எப்படி அடைய முடியும்? அதனால இந்த இவனை சொல்லவே முடியாது, சதுர்முக பிரம்மா தான் இங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த வாக்கியங்கள் எத்த சாந்தம் அஜரம் அமிர்தம் அபயம் இத்தியாதி வாக்கியங்கள் இதே மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி வாக்கியங்கள் படிக்கப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் பிரம்மம் தான் இங்க சொல்லப்பட்டதுன்னு நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம்.
அதாவது உபநிஷத்தை கொண்டே சூத்திரத்தை கொண்டே புராணத்தை கொண்டே எல்லாம் சந்திச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் சில விஷய வாக்கியங்கள்லாம் இருக்கு. நேற்றே சேவிச்சும் பாருங்கோ, எதா பாதோதரகாம் ஸ்வச்ச அபிநன்முச்சதே ஏவம் ஹவை சபாத்மனா அபிநன்முக்தா சுசாமதிஹி உன்னியதே பிரம்மலோகம். ஒரு பாதோதரம், அதாவது உதரத்தையே பாதமாக உடையது. நம்மெல்லாம் காலம் நடந்து போகிறோம், பாம்பு என்ன பண்ணுறது, தன்னுடைய வயிறு அல்லது உர வக்ஷஸ்தலம் அதை வச்சுட்டே அது வாட்டுக்க தவழ்ந்து தவழ்ந்து போகிறது. அதனால் உதரமே பாதமாக யாருக்கு இருக்குதோ அது பாதோதரம். உதரமே கால், வயிறே கால், அதை வச்சுட்டு போகிறது எது? அதனால் சத்தம் பாம்புக்கு பாதோதரன் பேர். அது தொச்சா விழுமுச்சது, அது வந்து தோலை வந்து தோல் உரிக்கிறது, தோலை விட்டுருது. தோலை விட்டுருச்சுனாக்கா அது வெளியேறி விடுறது, அந்த தோலை விட்டு திருப்பி புது தோல் வருது. ஆனால் ஒன்று அங்கேதான் சுவாரஸ்யம், இந்த திருஷ்டாந்தம் உதாரணம் இதில் வந்து எடுத்துக்கணும். அந்த புது தோல் வந்துட்டு அது போனால் போட்டோம், ஆனால் இந்த பழைய தோலை திருப்பி தொடுறது இல்லையா? அது பழைய தோலை திருப்பி தொடவே தொடாது, அது போயே போயிடும். கிராமங்கள்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் நிறைய, நீங்கள்லாம் கூட பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இந்த வித்வான் இருக்கானே, தன்னுடைய பாபங்கள் எல்லாம் விட்டுட்டு அதுலேருந்து விடுபட்டு அவன் என்ன பண்ணுறான்னாக்கா பிரம்மலோகத்தை அடைகிறான். இப்போ சாமவிகி உண்மையிலே பிரம்மலோகம், பிரம்மலோகத்தை அவன் அடைகிறான் அப்படின்னுட்டு இந்த உபநிஷத் வாக்கியங்கள்லாம் இங்கே சொல்லிருக்கு. அதே மாதிரியே எத்த கவையோ வேதையின்தே, கவிகள்லாம் பார்க்குறா, தெரிஞ்சுருக்கா, தியானம் பண்ணுறா, உபாசிக்கிறா. தத்விஷ்கரமும் பிறகும் சதா பசியந்தி சூரையகன்னு வாக்கியம் இருக்கு. அதனால அவன் வந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை அந்த பரமபதம், இந்த பரமபதம்ன்றதுக்கு பாஷ்யகாரர் வேதார்த்த சங்கரத்தில் மூணு அர்த்தம் இருக்கு. மூணு அர்த்தம் என்னது அப்படின்னாக்க, ஒன்று பரமபதம்னா சிவைகுண்டம் ஒரு லோகம், பதம்னா ஸ்தானம், பத்தியதை இது பதம் அடையப்படுவதால் பதம்னு பேர், அது பரமம் பதம், ரொம்ப உகந்த பதம் அது, அது சிவைகுண்ட லோகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று பரமம் பதம் அடையப்படுவது தான், அது என்னதுன்னாக்கா பரமமான அடையப்படுவது பிரம்மஸ்வரூபம், அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கும் பரமபதம் தேவை. இதை அடையிறதுக்கும் ஞாபகம் இல்லை, எப்பயோ தெரிச்சது பாரமும் சொல்றேன் மனது கொடுத்து. ஒரு வாட்டி நான் உபன்யாசத்துக்கு போனேன் வெங்கடேஷ் இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வைஷ்ணவ டிபார்ட் பண்ணிட்டு, அப்போ இந்த விஷயத்தை சொல்லுவோன்னு ஆண்டவன் சாதிச்சேன், இந்த விஷயத்தை சொல்லிவிடு பரமபதி அர்த்தம் சொல்லு அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் அதை வேற அர்த்தங்களை பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு அதை சொன்னேன் அப்புறம் அவங்க. அதனால இந்த பரமபதம்னா ஒன்றும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சிவிகுண்டம் அர்த்தம், இன்னொன்று பரமபதம் அப்படின்னாக்கா பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபமே பரமபதம் சொல்றது, மூணாவது ஜீவாத்மஸ்வரூபத்துக்கு கூட பரமபதம் தேவை. அதையும் தான் நம்ம அடைய போகிறோம். அதனால ஒரு லோகத்தை சொல்லும், பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை சொல்லும், அது மாதிரி ஜீவாத்மஸ்வரூபத்தையும் சொல்லும். இந்த திவ்யாத்மஸ்வரூபம் தான் ரொம்ப விசேஷமானது. அந்த திவ்யாத்மஸ்வரூபத்தை அடையிறதுன்றது தான் நமக்கு சுரூபமே. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உபாசிக்கணும், அதை உபாசிச்சாதான் அந்த சிவிகுண்டத்தை கொண்டது வரும் நமக்கு. அதனால அதுதான் முக்கியம். பெருமாள் இல்லாமல் நம்ம காஞ்சிபுரத்தை வந்து தேய்ச்சி வரக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக பெருமாள் வெளியே இழந்துருவேன், இது சிரவணம் பெருமாள் புறப்பாடுக்கு உள்ளே இழந்துருவிட்டேன். இது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, திருமணிஷியார் வந்த அவருடைய சிஷ்யர் கணிகண்ணன், அந்த கணிகண்ணனை வந்து என்னை பற்றி பாடு பாடுன்னா ராஜா பாடமாட்டேன்னு வந்து தேசபிரஷம் பண்ணிட்டாங்க ராஜா. உடனே திருமணியார் கோபம் வந்துச்சு, உன்னுடைய பக்தனிவன் இவன் கணிகண்ணன் போகின்றான், நீ பாய சுற்றின்னு கணிந்து வாங்கிட்டார். இவர் சொன்ன வண்ணம் செய்தருள் பெருமாள் இல்லையோ, எதோத்தக்காய் சொன்ன வண்ணம் செய்தருள் என்ன பெருமாள். அதனால் அவர் என்ன பண்ணார், உடனே அவர் இப்போ சயனிச்சுட்டு இருக்கார் பெருமாள். ஏன்னா யாகம் பண்ணுற சமயத்தில் சரஸ்வதி தேவி கெடுக்க வரா, பிரம்மா யாகம் பண்ணச்சு அந்த சமயம், ஏன்னா சாவித்திரி தேவி வச்சுன்னு யாகம் பண்ணுறாரு அவன். அதனால பெருமாள் என்ன பண்ணேன்னா யசோக்தி அது படுத்துட்டேன், வேகவதி வேகா சேத்துன்னு பேர் பெருமாளுக்கு பேர், வேகவதி நதிக்கு அணையாக அவர் படுத்துட்டார். அந்த அணையை மீண்டி மேலே போக முடியல. இன்னொன்று என்னன்னாக்கா, இவர் மாமனார் ஸ்தானம் மொழி பெருமாள், ஏன்னா பெருமாளுடைய பிள்ளை பிரம்மா, மாமனார் தாண்டி எப்படி போக முடியும், அதனால வெக்கப்பட்டு நின்றுக்காலாம் ஆகும் வேகவதி, வேற வழியாக போயிட்டாலும், அதனால யாரும் காப்பாற்றப்பட்டது.
அந்த பெருமானுக்கு அது போயிடுச்சு. வேகா சேத்துன்ற பெயரே போயிடுச்சு. வேகவதிக்கு அணையா இருக்கிறதுன்றத பேர் போயிடுச்சு. ஏதோ காரி சொன்னவண்ணம் செய்த பெருமாள் அப்படின்றதே நின்று போயிடுச்சு. இவர் வந்து பெருமாள் வந்து கூப்பிட்ட திருமணியாக உடனே பெருமாள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டு தம் பக்தனோட. அப்போ அந்த ராஜாவுடைய தேசத்துல ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுச்சான். பெருமாள் இருக்கிறது ஐஸ்வர்யம். உடனே அவன் போய் திருப்பி சேமிச்சு வேண்டிக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி இவர் திருமணி சொன்ன உடனே பெருமாள் திருப்பி வந்து சேமிச்சுக்கிறார். இதான் சொன்ன வண்ணம் செய்தருள் பெருமான் அப்படின்றது வருத்தாந்தம். இத நேர பார்க்கணும்னாக்க நீங்க இந்த கணுவன் சங்கராந்திக்கு காஞ்சிபுரத்தில் வரணும். சங்கராந்தி காஞ்சிபுரத்தில் வந்துட்டு கணு அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் வருங்கோ அப்ப தெரியும் ஊரே வெறிச்சோடு போயிருக்கு. ஏன்னா சங்கராந்தி அன்னைக்கு ஆண்டாளோட ஊர்கோளம் பெருமாள் எழுந்து விடுறாரு. நாலு மாடுவீங்க எழுந்தவளி உள்ள போயிட்ட உடனே ராத்திரி 10 மணிக்கு மேல பெருமாள் புறப்பாடு ஆகிடுது. எங்க அப்படின்னாக்கா பழைய சீவத்துக்கு வந்து விடுறாரு பெருமாள். பழைய சீவத்துக்கு வந்து வழினாக்கா கணு அன்னைக்கு முழுக்க இருக்க மாட்டார். சங்கராந்தி அன்னைக்கு ராத்திரி கிளம்பினாக்கா கணு அன்னைக்கு சாயங்கால பர்யந்தம் பழைய சீவத்தில் வந்து விழிப்பார். அன்னைக்கு 6 மணிக்கு 6:30 திரும்ப கிளம்பினார்னா புறப்பாடு ஆச்சுன்னாக்கா அடுத்த நாள் 11:00 to 12:00 தான் இங்க உள்ள எழுந்து விடுவார். அந்த கணு அன்னைக்கு முழுக்க ஊரே வெறிச்சோடு போயிருக்கும். ஐஸ்வர்யமே இல்லாம மங்கி போயிருக்கும். அதனால பெருமாள் இருக்கிற பர்யந்தம் தான் அந்த பெருமாள் எழுந்து இருக்கிற இடத்துக்கு கூட மதிப்பு அதிகம் மகிமை. அதனால திவ்யாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்காம வெறும் ஒரு பதம் ஒரு பெருமாள் எழுந்து ஒரு இடத்துல வந்து உட்காண்டா பிரயோஜனம் இல்லையா. அதனால திவ்யாத்ம சுரூபத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். திவ்யாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுண்டு அதன் பிறகு அந்த பரமபுரத்தை தெரிஞ்சுண்டு தன்னையும் தெரிஞ்சுண்டு அங்க போனான்னா தன்னோட சேர்ந்து அந்த பெருமாள் அனுபவிப்பான் அந்த வைகுண்டத்துல. அதனால இந்த பரமபுரத்து மூணு அர்த்தங்கள் இப்படி சொன்னதுனால சத்விஷ்ணோ பரமபதகம் சதாபஷ்யந்து சூர்யா அதையே வச்சுட்டு எத்த கவையோ வேதகந்தி இப்படி எல்லாம் வாக்கியம் இருக்கு. அதனால இந்த அனைத்தையும் பார்த்தோம்னாக்க இங்க சொல்லப்பட்டவன் ஜீவன் அல்ல, அதாவது சதுர்முக பிரம்மா இல்ல, வேற யாரு அப்படின்னாக்க சாட்சா பெருமாள். அவன் அந்த சிவகுண்டத்தில் இருந்துகிட்டு பெருமாள் தான். அவனை தான் அந்த பிரம்மலோகத்துல போய் பிரம்மலோகம்னு சொல்றது அவனுடைய லோகத்துல தான், அந்த லோகத்துல தான் நாம போய் சேவிக்கிறோம். அதுதான் அங்க போய் பார்க்கறது. அப்படி இல்ல போன அதிகாரத்துல பார்க்க முடியாதவன் சொல்லிட்டு இப்ப பாக்குறது என்ன சரியா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே அப்படின்னா வாஸ்தவம் தான். அது சாதாரணமான கண்ணுக்கு தெரிய மாட்டேன் பெருமாள், ஊனக்கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஞான கண்ணுக்கு அவர் தெரியவேதோ இல்லையோ. ஏன்னா இங்க என்ன இருக்கு, அபித்யாயிச தியானம் பண்ணு. தியானம் பண்ணா மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி அப்படிங்கிற பெரியாள் தான். மூணு மாத்திரையானால இத வந்து நம்ம பெருமாளை தியானம் பண்ணினோம்னாக்கா அப்போ இந்த பெருமாள் நமக்கு கண்ணுக்கு சொல்லிஞ்சிடுவேன். அதனால எந்த ஒரு தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை அப்படிங்கிறத இந்த முதல் ரெண்டு ஸ்லோகம் இந்த அதிகரணத்துல முதல் ஸ்லோகத்தினால இந்த விஷயத்தை சாய்க்கிறார் சுவாமி. பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன, அவைகள் அனைத்தையும் இந்த இதில் சங்கரகித்து காமிக்கிறார். ரெண்டாவது ஸ்லோகத்தை ஒரு சந்தேகம் வர இந்த பாதோதரகம் சொன்னமே அந்த மாதிரி விஷயங்களை சாய்க்க போறார். அது அடுத்த விஷயம் இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ லக்ஷீபூத்தோயேகருஷயேரிஷதேச்சேத்திரோயமண்டாதிபோசோ நோச்சேபோகிரகரணவிஹதி பிரபதிபரகுண ஸ்லோகம். முதல் வரியில அந்த பாஷ்யகார சாத்தியம் சொன்னது தியாயதி கர்மாவும் ஈஷதி கர்மாவும் ஒத்தர்தான். அதனால தியாயதி கர்மா யாருன்னு ஆட்சேபிச்சுட்டு ஈஷதி கர்மா வச்சுட்டு பதில் சொல்ல வேண்டான்னு அத சங்கரகிக்கிறார் சுவாமி. லக்ஷீபூதோயம் ஏகஹ, லக்ஷீபூத அயம் இந்த புருஷன் ஒருத்தந்தான். ஏகஹ கழு ஒத்தந்தானே, அது யாரு, புருஷா. இங்க புருஷம் ஈக்ஷதே,
புருஷம் அபித்யாயித பரம் புருஷம் அபித்யாயித்தன்னுட்டு விதிக்கிறது, அந்த உபாசனத்தை விதிக்கிறது மூணு மாத்திரையினால. அப்புறம் பரம் புருஷம் ஈக்ஷதே அப்படின்னுட்டு பிராப்தியை சொல்றது. ஆக தியானம் உபாசனம் என்ன உபாயம், அது மாதிரி பிராப்தியமான புருஷன் என்ன, பிராப்தியம் பிராப்தியன்றது ஈக்ஷதி விஷயம், அது மாதிரி உபாயன்றது தியாயதி விஷயம். இது ரெண்டுமே ஒன்னும் ஸ்பஷ்டமா தெரியுது தத்துவ நியாயத்தினால. அதனால இக இந்த பிரஸ்னோபரிஷத்துல சத்தியகாம பிரஸ்னத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்துல லக்ஷீபூதா தியாயத்தே ஈக்ஷதேஸ்த லக்ஷீபூதா ஏகா புருஷ ஏவக்கடு, ஒருத்தர் ஒரு புருஷன் தானே தியாயதி கர்மாவுக்கும் கர்மாவும் ஈக்ஷதி கர்மாவும், அதாவது தியாயதிக்கு தியானத்துக்கும் ஈக்ஷணத்துக்கும் லக்ஷ்மி போதன், அதுக்கு விஷயமாகிறவன் யாருன்னாக்க அந்த புருஷன் ஒருத்தன் தானே, ஒருத்தன் தான் இருக்கிறதுனால தியாயதி கர்மாவை சந்தேகமா வச்சு ஈக்ஷதி கர்மாவை சமாதானமா சொல்ல வேண்டாம், ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அதனால தியாயதி கர்மா ஈக்ஷதி கர்மா ரெண்டு பேரும் ஒருத்தன்றதுனால சூத்திரத்தை இப்படி பிரிக்காதீங்களோ, ஈக்ஷதி கர்ம எவதேசா சஹா அப்படின்னு நம்ம சித்தாந்த பிரகாரம் பிரியுங்கோ. அந்த புருஷன் யாரு என்ன, க்ஷேத்ரஜ்ஞ, அவன் க்ஷேத்ரஜ்ஞன் தான், சோயம் பிரதிபிஜன் அந்த இவன். அந்த க்ஷேத்ரஜ்ஞன் யாருன்னாக்க அண்டாதிப, அண்டத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவன், ஸ்வஸ்தின் நண்டே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமக, அந்த அண்டத்துல இந்த பிரம்மாவானவன் இருந்தான், அவன் அண்டாதிபனா இருக்கான், சர்வலோகத்துக்கும் பிதாமகன் பாதாவாக இருக்கிறான், அதனால அண்டாதிபக. ஏன் அப்படின்னாக்க அங்க இருக்கிற வாக்கியம் என்ன, ஏதஸ்மாத் ஜீவகணாத்து பராத்து அப்படின்னு இருக்கு, அதுக்கு அர்த்தம் பண்ற இதர பராத்து, இதர இதரன்னா தேகேந்திரியங்கள், தேகேந்திரியங்களை காட்டிலும் பரமா இருக்கக்கூடிய சுவாங்க ஜீவாத்து, தன்னை காட்டிலும் அந்நியனாயிருக்கான், அவனும் ஜீவன் தான். இதுதான் சுவாமி யோசிக்கணும், சுவாமி தேசியின் பதப்பிரயோகம் நான் அனுபவிச்சு அனுபவித்து சேவிக்கணும். சுவாமிய ஜீவார், அதாவது இதுலயே சித்தாந்தத்தில் சோடீகரிச்சிருக்கார் சுவாமி, சூச்சிப்பிக்கிறார். என்ன சூச்சனை அப்படின்னாக்கா, தானும் ஜீவன் தான் இவனும் ஜீவன் தான், யாரு இந்த மீது ஜீவன்களும் ஜீவன் தான், தன்னை காட்டிலும் ஒரு ஜீவன், தானும் ஜீவன், தன்னை காட்டிலும் வேறுபட்ட ஜீவன், அவனை காட்டிலும் உத்கிருஷ்டமா இருக்கிறவன் இந்த ஜீவன் சதுர்முக ஜீவன், எல்லாரும் ஜீவன் தான். சுவாமி தேசியன் இதர சாய்க்கிற சிவதேசத்திரேசாரத்தில் அபராத பரிகாரமா என்ன ஜீவனம் அவர்கள் இருக்கு, அதாவது எல்லாருமே ஆத்மா தான், எல்லாருமே தாசாள், எல்லாருமே சேஷந்தான், எல்லாம் தான் பக்தாள், ஆனாலும் கூட நாதமணிகளுக்கும் நம் ஆளவந்தா இருக்கும் ராமானுஜருக்கும் தேசிகனுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்கோ, நம்ம தேசிகனாகவோ ஆளவந்தாராகவோ இந்திரமானாராகவோ அல்லது நாதமணிகளாகவோ மாறு இல்லாமா, பெருமானுக்கு எத்தனையோ பிடிக்கும், நம்மளையும் பிடிக்கும், பிராட்டியையும் பிடிக்கும், துளசியையும் பிடிக்கும், இந்த துளசியையும் பிடிச்சிருக்குது, பிராட்டியும் பிடிச்சிருக்குது, ஆச்சாரியாலையும் பிடிச்சிருக்குது, ஆழ்வாராலையும் பிடிச்சிருக்கு, நம்மையும் பிடிச்சிருக்குது, எல்லாம் ஒன்றா இடலாமா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும் இல்லையோ, பிராட்டிக்கு சொன்ன யார் அவனுக்கு பிடிச்சதுலேயே பிராட்டி தான் ரொம்ப அஸ்தி, அதன் பிறகு துளசி தேவி, அதன் பிறகு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பக்தர்கள், இப்படி தான் அவன் போறான். அதே மாதிரியாக இந்த நித்திய சூரிகள்லாம் ஒரே மாதிரி கல்யாணம் கொடுத்து அனுபவிக்க போறோம், எல்லாரும் ஒன்னாச்சு அங்கே போய், அது மாதிரி நம்ம ஆச்சாரியாலும் அனுபவிக்க போறோம், ஆச்சாரியாவோட சேர்ந்துட்டு, ஆனாலும் கூட நம்ம ஆச்சாரியரை சேர்த்துட்டே தான் நம்ம திருமாவளை சேவிக்க போறோம். ஆ ஜீவன் நானும் ஜீவன் நீயும் ஜீவன், நானும் முக்தன் நீயும் முக்தன், பொன்னியின் வரும் நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், பிரம்மத்தை பரபிரம்மம் திருச்சாத்து சாத்த போறதுன்னு பிரியாசமா சொல்றாரு கல்கி. அந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணுதான்றதுனால நம்ம சுவாமியை போய் நம்ம சொல்லலாமா, அங்கே போய் நம்ம ஆச்சாரியால நானும் வினா நிற்கிறேன்ட்டு, அங்கதான் சாத்விகத்தை தான் இருக்குது, முழுக்க முழுக்க சாத்விக குணம் சத்துவகுணம், தூணி கூட மிஸ்ர குணம் கிடையாது, அதாவது தமசோ ரஜசோ இருக்கவே இருக்காது. அதனால அந்த நித்திய சூரியர்கள் இடத்துலாமே கூட சில வேறுபாடுகள் இருக்கு, அது மாதிரி முக்தாளுக்குமே வேறுபாடு இருக்கு அனுபூத்திய பிரம்மானுபூத்தியில, அந்த மாதிரி இருக்கச்ச நம்ம சாதாரண ஜீவன்கள் எல்லாரும் கர்மபத்தாள், கர்மபத்தாளா இருக்கிறதுனால கர்மட்டாளா இருக்கிறதுனால நமக்குள்ளே எவ்வளையோ பேதங்கள் இருக்கு,
அவன் நல்ல தபஸ் பண்ணான். யுகக்கோடி சஹஸ்ராணி யுகக்கோடி சஹஸ்ராணி விஷ்ணுமாராத்ய பத்மபூஹோ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவானிதி சுஸ்ருமா. கோடி யுகங்கள், சகஸ்திர கோடி யுகங்கள் அவன் தபஸ் பண்ணானான். பிரம்மா விஷ்ணுவை ஆராதனை பண்ணானான். பண்ணிட்டு எனக்கு திரும்பி பிரம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்குது எனக்கு வந்த அந்த பதவியை கூட அப்படின்னு கேட்டானான். இந்த சுதர்முக பிரம்மா அவ்வளவு ஆராதனை பண்ணானே, உன் பதவி தான் உன்னுடைய திருவடி நான் சேரணும்னு கேட்கறீங்க. எவ்வளவு கர்மா மறைச்சுட்டு பாருங்கோ. இதுதான் கர்மா மறைக்கிறதுன்றது ஆச்சரியகரமானது. நேற்று தான் வேதாந்த தேவன் சொல்லிச்சே ஒரு விஷயம் சொன்னேன். பீஷ்மாச்சாரருக்கு பீஷ்மாச்சார உத்தராயணம் தான் ஸ்தீன் இருக்குன்னா பீஷ்மாச்சார உத்தராயண பிரியந்தம் காத்துட்டு இருந்தார். அதனால தட்சிணாயணத்துல பரம குறிச்சாக்க தோஷம், உத்தராயணத்துல பரம குறிச்சாதான் குணம் கௌரவம் அப்படின்னுட்டு பொறுப்பு ஆட்சேபிக்கணும் நாலாம் அத்தியாயத்துல இரண்டாம் பாகத்துல. அதுக்கு பதில் அப்படி கிடையாது. பீஷ்மாச்சார அவர் அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர். அது மட்டும் இல்லாம சந்திர மகாராஜா அவருடைய பிள்ளை, தன்னுடைய தகப்பனா இருக்கோ சொன்ன இவர் என்ன பண்ணார், பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய ஜீவனத்தையே விட்டுட்டார். அதாவது நான் வந்து இது பண்ண மாட்டேன், இனிமேல் ஸ்திரீகள் ஒரு சேர மாட்டேன், இனிமேல் சேர மாட்டேன், அதனால நைட்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு கிடையாது. பிரம்மச்சாரி இல்லை, கல்யாணம் அதெல்லாம் அப்ப சொல்லிக்கலாம். இப்ப என்ன அப்படின்னா சொல்லிட்டு இல்லையோ. அதனால ராஜா வந்து வரம் கொடுத்துட்டார், உனக்கு எப்ப இஷ்டப்படுறியோ அப்ப நீ வந்து பரம குறிக்கலாம் அப்படின்னு. அதனால நான் உத்தராயண பண்ணி காலத்துல இருப்பேன், நீங்க எல்லாம் வாங்குவோன்னு அங்க வந்து வியாச்சியாக்காரா பண்றா. ஏன் சுவாரஸ்யம், அவர் தலையெடுத்து அவர் பிரம்மவித்தா இருந்தா கூட அவன் அப்பா வரம் கொடுத்துட்டதுனால அவர் இஷ்டப்படி போகணும் அப்படின்னு அது ஒரு பிராரத்த கர்மா. அந்த பிராரத்த கர்மா இருக்கவே எவ்வளவு பெரிய பிரம்மவித்தா இருந்தாலும் ஞானியா இருந்தாலும் அவருக்கும் பிராரப்தம் ஆட்சி விட்டுட்டு அதனாலதான் உத்தராயண பிறந்து அவர் காத்துட்டு இருந்தார். இல்லாத போனாக்கா எப்பா எனக்கு என்னத்துக்கு யுத்தம், சீக்கிரம் என்னை கொண்டுபடு, நான் போயிட்டேன் போயிருக்கலாமே பெருமாள் அடையறதுக்கு. ஆனா அவர் அப்பா சொன்னேன்னு அந்த வரத்தை வச்சுன்னு உத்தராயண பிறந்து காத்துட்டு இருந்தார். அது எதுக்கு அப்படின்னாக்கா தர்ம பிரவர்த்தனம் நிறைய உபதேசம் மட்டும்லாம் அர்த்தம் சொல்லப்படும். ஆனா அங்க பிராரப்த கர்மா தான் அதுவும் படுத்துறது. அதனால இந்த பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அப்படிதான். இத்தனை யுகங்கள் அவன் பெருமாளை ஆராதிச்சு திருப்பி நான் பிரம்மாவா இருக்கணும்னு அவன் கேட்டான். அது சொல்லணும் ஒரு பிரம்மன் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல இவன் தான் இருக்கட்டும், ஜீவன் தான் இவன் சுவாமிய ஜீவன் தன் ஜீவன் இருக்கானே சாதாரண ஜீவனை காட்டிலும் தன்னுடைய சுஜாத்தியம் தான், அவனை காட்டிலே இவன் பரவசம், இவன் வசந்தன். ஏன்னா பெரிய பதவியில் இருக்கானோ இல்லையோ அவ்வளவுதான் அது. நோச்சே இல்ல இல்ல சதுர்முக பிரம்மாவெல்லாம் இருக்க வேண்டாம் பரமாத்மாவே இருக்கணும்னாக்க தோடன் சொல்ற பௌமாதி போக பிரகரண விகதி. பிரதிவி பிருத்திவி வந்து அப்ப மனுஷ்ய மனுஷலோகம்னா பிருத்திவி லோகம் பூலோகம். அந்த ஒரு மாத்திரையில பண்ணாக்கா பூலோக பிராப்தி, ரெண்டு மாத்திரையில அந்தரிக்ஷ லோகம் அப்படின்னு சொல்லிட்டு, மூணு மாத்திரையா பிரம்மலோகம்னு சொல்லச்சு பிரகரணத்துல பார்த்தானே இதான வரணும், சதுர்முக பிரம்மலோகம் தான் வரணும். பரமாத்மா லோகமான பரமபதமான ஸ்ரீகுண்டம் வரவே வராது. பிரகரண விகதி பிரகரணமானது தள்ளப்பட்டுடும், அது தோஷம். விகதிகி போபதி அது விரோதம் வந்துடும், அந்த பிரகரணத்துக்கு விரோதம். விகதி என்ன விரோதம், அது வந்துடுமே போபதி விரோதம் வந்துடும். இது அயுக்தம், அந்த மாதிரி வராது சொல்லக்கூடாது. என்ன தஸ்மின் அந்த புருஷனிடத்தில் சாந்த அமிர்தத்துவ சாந்தத்துவம் அமிர்தத்துவம் இருக்கு. பிரபதி பிரபதி அப்படின்னா என்ன அர்த்தம், பல குணங்கள். அது மாதிரி அபயம் அந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்கோ இல்லையோ, அமிர்தம் இருக்குது அபயம் இருக்குது பிரம்மம் இருக்குது, அது மாதிரி சாந்தம் எத்தனை அஜரம்லாம் எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த கல்யாண குணங்கள்லாம் இந்த பரமாத்மாவுக்கு தான் இருக்கும். பரகுண கியாதி அணுத்தியோகோ அயோகம், கியாதியும் இருக்கு அணுத்தியும் இருக்கு. கியாதி என்ன அர்த்தம், பிரசித்தின்னு அர்த்தம். பிரசித்தி எங்க பிரசித்தம், நிறைய வித்தியைகள்ல பார்த்துருக்கோம். எந்தெந்த வித்தியைகள்ல பார்த்தோம், பிரதர்த்தன வித்தியில பார்த்தோம், உபகோசர வித்தியில பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நிறைய இடத்துல பிரசித்தி இருக்குது. அது மட்டும் இல்லை இங்கேயே இருக்கு,
என்ன அப்படின்னாக்க, இந்த எத்தது இந்த மாதிரிலாம் வந்ததுன்னு சொல்லுங்கோ, எத்தத் சாந்தம், எது சாந்தமோ அது இந்த பிரம்மம், எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது பிரசித்தம், அதுதான் இங்க திருப்பி அனுவாதம் பண்ண போறது. அனுவாதம் பண்ண போறதுனால இங்க வந்து சொல்றது அனுப்தி, அனுப்தினாக்க முன்னாடி சொன்னதையே திருப்பி இங்க வந்து அனுவாதம் பண்றதுன்னு அர்த்தம். கியாதி அனுப்தி, கியாதின்னா பிரசித்தி, பிரசித்தமா இருக்கிறது, அதை அனுவாதம் பண்றது. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து சொல்லப்படுறதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரபிரம்மன் தான். ஆகவே அவன் கேட்ட கேள்விகள்னா பொதுவா பதில் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. முக்கியமான கேள்வி என்ன, அந்த ஜீவன் தான் சொல்லப்படுறது, அந்த ஜீவனம் அண்டாதிபனா இருக்கான், அந்த பிரகரணம் விரோதம் வந்துடும் அப்படின்லாம் சொன்னான். இந்த பிரகரண விரோதத்தை அடுத்த ஸ்லோகத்துல சமாதானம் சொல்லி போறது. பிரதானமான இது குணம், இது ஹேத்து என்ன அப்படின்னாக்க, பெருமானுடைய கல்யாண குணங்கள், அவன் பரமாத்மா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய கல்யாண குணங்கள், சாந்தம், அமிர்தம், அபயம், அஜரம், இவைகள்லாம் இருக்கே, இந்த குணங்கள் தான் இந்த பரமாத்மாவுக்கு அசாதாரணமான குணங்கள். அந்த அசாதாரணமான குணங்கள் இந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அனுகுணமாக இதை மாத்திரமே தவிர்த்து ஒரு லோகம் வருது, அந்த லோகத்துக்கு விரோதம் வந்துடும், பிரம்மலோகம் மாதிரி அந்தரட்ச லோகம், மனுஷ லோகம் எல்லாம் விரோதம் வந்துடும், அதுக்கோசரம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னாக்கா அது தோஷமாக்கிறது, அது தோஷம் வராமல் சொல்லவே கூடாது. பிரதானமான பரபிரம்மத்தை சொல்லக்கூடிய யுக்தி இருக்குச்ச, ஜீவனை சொல்லக்கூடிய சாதாரண யுக்தி சொன்னாக்க அது நிற்காது, அது விருத்தமாக கூடவே நிற்கவே நிற்காது. அதை அடுத்த ஸ்லோகத்தில் சாக்கிட்டு போறேன். ஆக இந்த ஸ்லோகத்தில் பரமாத்ம கல்யாண குணங்களை அதனுடைய பிரசித்தியையும் அதனுடைய அனுவாதத்தையும் நீங்க சொல்லப்படுறதுனால அதை வச்சுட்டு தான் பார்க்கணும். இது பரமாத்மா தான். ஆக மூணு மாத்திரையினால உபாசனம் பண்ணி குணவத்தை அதனால் அடையப்படக்கூடிய பிரம்மலோகன்றது பரமாத்மா இருந்துள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கலோகமான பரமபத லோகம் தான். அங்க இருக்கக்கூடிய ஒரு புருஷன் இருக்கானே மகாபுருஷன், பரமபுருஷன், அந்த புருஷனை தான் இவன் பக்தியினால பார்க்கிறான், ஞானத்தினால தியானத்தினால பார்க்கிறான். ஆகவே இங்கு இந்த பிரகரணத்தை, இந்த பிரஸ்மோபரணத்தில் சொல்லப்பட்ட பிரகரணத்தில் சொல்லப்பட்டவன் பரமாத்மான்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சர்ச்சை படிக்கிறார். இதை பாருங்க, லக்ஷி பூதோயமேக கலு புருஷைஹ ஜாயதே தீக்ஷதேஸ்தே க்ஷேத்ரஜ்ஞஹ சோயமண்டாதிபஹ இதர பராது சுவாமிய ஜீவ பரோசௌ நோச்சே பௌமாதிபோக பிரகரண விஹதி போபவீதியுக்தம் தஸ்மின் சாந்தாமிரதத்வ பிரபதி பரகுண சாத்தியனுத்தியோரயோகாத் கவிதாக்கிருசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.